ஸோ இந்த படத்தோட ஹீரோட ஃபேஸையும் பாடியும் அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. கிண்டல் பண்ணவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கருண் கரட்டியோட பின்னாடி இருக்கிற பிரைவேட் ஒரு ஹீரோட தோற்றத்தை கிண்டல் பண்ணுறப்ப நாம் எப்படி இருக்கோங்கிறத யோசிக்கணும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஆர்ஆர். என்னோட பேரு ஜிஎம் சுதாகர். 2 வருஷம் கழிச்சு பல பிரச்சனைகளை கடந்து வலிமை படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஹெச்பினத் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சு இந்த வலிமை படம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு ஒரு 1 லைனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பினத் வந்து ரசிகர்களுக்கு சிக்கன் பிரியாணி போடுறதுக்கு பதிலாக எம்டி பிரியாணி போட்டிருக்காரு தாங்க இந்த படத்தோட உண்மை. அவருக்கு கொடுத்த இந்த ரோலை வந்து ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்திருக்காரு. உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே, ஏன்னா பல ஆப்ரேஷன் வந்து அவர் உடம்புல பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்துமே ஒரு சில ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த கஷ்டமான ஒரு படத்தை ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு மனிதன் தான் அஜித் சார். இந்த படத்தில் ஹெச்வினஸ் சொல்ல வந்த ஒரு உண்மைத்தன்மை கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான் ஸ்லேவுங்கிற ஒரு பைக்கர்ஸ் இவங்க வந்து கும்பலாக கொலை பண்ணுறது, போதை பவுடர் கடத்துறது, மக்களிடையே வந்து செயினை பறிக்கிறது, இது மாதிரியான இல்லீகல் பயங்கரமான வேலையை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கும்பலை பிடிக்கிறதுக்கு படத்தோட ஹீரோ அசிஸ்டன்ட் கமிஷனர் அர்ஜுன் வந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறாரு. கடைசியில் அந்த கும்பலை இவர் பிடிச்சாரா இல்லையா இருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. வலிமை இருக்கிறவன் அவனுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பான். இந்த வலிமை படத்தில் வந்து சஸ்பென்ஸான சீன் வந்து நிறையவே இருக்குது. அடுத்தடுத்த சீன் வந்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு சுவாரஸ்யத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட டைலாக்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. வலிமைன்றது அடுத்தவனை காப்பாற்றதான், அழிக்கல்ல. இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிற யங்கர்ஸுக்கு வந்து ஒரு தவறான வழியில் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கான்செப்டாக இருக்குது. அப்படி போனால் அவங்களோட ஃபேமிலியை எந்த அளவுக்கு பாதிக்கும், அவங்களோட வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதா ரொம்ப நல்லா தெளிவாக எடுத்திருக்காரு ஹெச் வினோத். படத்தோட வில்லன் கார்த்திகேயா, இவர் ஒரு தெலுங்கு ஆக்டர். இருந்தாலுமே அஜித் சாருக்கு நிகரான ஒரு வில்லன் வந்து கடைசி 2-3 படத்தில் வந்து கிடைக்கலன்னு தாங்க ஒரு உண்மை. இனிமே அர்ஜுனுக்கு வாழ்க்கை நரகமா இருக்கணும். ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அட்வான்ஸ் மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இன்னும் 5-10 வருஷத்துக்கு அப்புறம்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்படி தான் இருக்க போது, இப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டியிருக்காரு. தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன்னு ஒன்று டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு பணக்காரவங்க ஒரு அரசியல்வாதியோட பிரச்சனை வந்து போலீஸ்காரங்க வந்து தீவிரமாக எடுத்துக்கிற விஷயத்தை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் அவங்களோட பிரச்சனை வந்து தீவிரமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நல்ல நோக்கத்தோடையும் இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் செகண்ட் ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஓபி நிராவ் சவ் அண்ட் திலீப் சூப்ராயன். இவங்களோட மேக்கிங் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அந்த பைக் ஸ்டண்ட் மேக்கிங்னால் பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்காங்க. முக்காவாசி சிஜிஐ வந்து இவங்க பண்ணவே இல்லை, தேவையான இடத்துல மட்டும் தான் சிஜிஐ பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே ரியல் ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கிறத இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. நிராசா கேமரா ஒர்க்னா ரொம்பவே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் ஃபைட்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. நமக்கு ரொம்ப தெளிவாகவும் விசுவல் எஃபெக்ட்னா ரொம்ப சூப்பராகவும் கொடுத்துருக்காரு. திலீப் சூப்ராயனோட ஸ்டண்ட் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் மூவி தான் இந்த வலிமை படம். ஹெச்வினத் வந்து இந்த ஸ்டோரிக்கு அஜித் சாரை நடிக்க வச்சதுக்கு வந்து ஒரு சில காரணம் வந்து இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வில்லன் வந்து ஒரு சீனில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்ஒர்க் வந்து தமிழ்நாடு போலீஸால் கண்டே பிடிக்க முடியாது, ஹேக்கும் பண்ணவே முடியாது. அப்படி ஹேக் பண்ணாலும் நம்ம ஓட்டுற பைக் ஸ்பீடுக்கு வந்து யாராலுமே பிடிக்க முடியாது அப்படின்னு காட்டுவாங்க. அடுத்த சீனே நம்ம அஜித் சாரை காட்டுவாங்க. அவரு வந்து அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க ஒரு ரேசர்னு. ஸோ அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைக்கு வந்து ஸ்பீடாக ஓட்டக்கூடிய ஒரு போலீஸால் மட்டும்தான் இந்த கேங்க பிடிக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காரு. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்க ஒருத்தனோட சமநிலை தவறுனா
அவனோட கோபம் எப்படி இருக்குன்னு காட்டுவேன். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு வந்து பைக் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. ரொம்பவே மெனக்கெட்டு அதிக பைக்கை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்னா பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரில் பைக் வந்து செயினில் கோர்த்து வரிசையாக வச்சுருப்பாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஏரியிலேருந்து ஒரு செயினில் ஒவ்வொரு பைக்கை கோர்த்து அப்படியே எடுக்கிற அந்த சீன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குரேஷி, இவங்க வந்து ஒரு இந்தி நடிகை. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே செட் ஆகிருக்கு. அவங்களுக்கும் ஒரு சில ஆக்சன்லாம் வச்சிருக்காங்க, அதனால தியேட்டர்ல எல்லாமே கத்தி விசில்னு அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு காமெடியும் சென்டிமெண்ட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல, அதை மட்டும் ட்ரிம் பண்ணிட்டு கதைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்களா இன்னும் வேற லெவலில் இந்த படம் வந்திருக்கும். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக பாருங்கள். ஹெச்வின் வந்து அஜய் சாரை வச்சு ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கலாம், தப்பு இல்லை, அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் பரவாயில்ல. வேணும்னே அந்த படத்தை வந்து ரொம்ப பார்க்கவே கூடாது மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஃபேமஸான யூடியூபர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக மோசமான ரிவ்யூ கொடுத்திருக்காரு. ஸோ ஹீரோவோட தோற்றத்தை வந்து அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஹீரோட ஃபேஸையும் பாடியும் அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு. கிண்டல் பண்ணவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கருண் கரெட்டியோட பின்னாடி இருக்கிற பிரைவேட் ஏரியா மாதிரி அவருக்கு ஒரு மூஞ்சி, அவரு போயிட்டு அவ்வளோ பெரிய ஹீரோவை கிண்டல் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோட தோற்றத்தை கிண்டல் பண்ணுறப்ப நாம எப்படி இருக்கோங்கிறத யோசிக்கணும். ஒரு படம் நல்லா இருக்கு நல்லாலங்கிறத அதை கொஞ்சம் டீசெண்டாகவே சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, மக்களுக்கு அதை தெரியப்படுத்தணும். அதனால ஒரு மூவி ரிவ்யூ பண்ணுறோன்னா மேக்ஸிமம் வந்து படத்துக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்கள வச்சு தான் இந்த மூவி ரிவ்யூ சேனலை ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு படமே எடுக்கலன்னா மூவி ரிவ்யூ சேனலே இருக்காது. ஸோ அதனால சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.